பரம பிரீத்தியோடு கூட பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை நாம சாப்பிட்டா ஆத்மாவுக்கு சுத்தி, சரீரத்துக்கு சுத்தி, நிச்சிந்தையாக இருக்கலாம். பிரபன்னனா இருக்கிறவன் எத்தனையோ கேள்வி எல்லாம் கேட்கிறான், பிரபன்னா இருக்கும் ஆராதனை எதுக்காக பண்ணணும், ஏன்னா மோட்சம்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சுயம் பிரயோஜனமாக, கைங்கரியமாக, பெருமாளுக்கு கைங்கரியம் ஒரு ரசமாக, அப்புறம் நம்ம சொரூபத்துக்கு அனுகூலமாக பண்ணணும். நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் எதுக்காக பண்ணணும், நித்தியம் சந்தியாவந்தநாதிகள்லாம் இருக்கும் இல்லையோ, இதுல எத்தனையோ பிரச்சனை, ஒரு காலத்துல ஒருபாடு பிரச்சனை. ஆனா தேசிகன் எல்லாத்துக்கும் ராமானுஜர் தான் உதாரணமாக்குற. எம்பெரும் பகவத் ராமானுஜர் தன்னுடைய விருத்தாப்பியத செயலும் வருந்தி எழுந்து நின்று ஜலாஞ்சலி செய்தார் அப்படிங்கிற தேசிகன். ராமானுஜர் கடைசியில முடியாத திசையில கூட வருந்தி எழுந்து நின்று அர்க்கிய பிரதானம் பண்ணாராம். எழுந்து நின்றுதானே அர்க்கிய பிரதானம் பண்ணணும், எழுந்துக்க முடியாத திசையில கூட அதை அத்தனை சிரத்தையா பண்ணாராம். அதனால சரணாகதி பண்ணேன்னு விட்டுறாதுங்க அவர் பண்ணிருக்கார் பாருங்க. இன்னும் பெரிய சர்ச்சை ஒரு காலத்துல பாஞ்சராத்திர ஆகமத்துல ஒரு பிரக்கிரியெல்லாம் சொல்லியிருக்கு, அதுபடி பண்ணணுமா இல்ல? நாமெல்லாம் இப்ப விவாக உபநயனங்கள்லாம் வந்து சூத்திர ரீதியில பண்ணிட்டு இருக்கோம், அதாவது ஆபஸ்தம்ப சூத்திர போதாயன சூத்திரத்துல சொல்ற ரீதியில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்தபடி பண்ணணுமா இல்ல பாஞ்சராத்திரப்படி பண்ணணுமான்னு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பாஞ்சராத்திரத்துல மொத்தம் பகவானுடைய பேர் தான் வரும், இதுல வந்து அக்னேய சுவாக சோமாய சுவாக எல்லாம் வரும் இதுல. அப்போ சரணாகதி பண்ணணும், அதை தான் பண்ணணுமே தவிர இதை பண்ணக்கூடாது. பெருமாளுடைய பேர் தான் சொல்லணும், பாக்கி பேர்லாம் சொல்லக்கூடாது. இப்ப பாஞ்சராத்திர ஆகும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தது. தேசியம் தான் எல்லாத்துக்கும் நிர்ணயம் பண்ணிட்டேன், அவர் சொல்லிட்டேன் அதெல்லாம் கிடையாது, அவாவா அவாவா சூத்திரப்படி தான் பண்ணணும்ட்டேன். ஏன்னா அழகான காரணம் ஒன்று சொல்ற, அப்புறம் நல்ல காரணம் சொல்ற. அவர் சொல்ற, பெரிய நம்பிகள் முதலான ஆச்சாரியர்களும் ஸ்வஸ்வ சூத்திரோக்தமானபடியே யாகாதிகள் அனுஷ்டித்து போந்தார்கள். ஆகலால் பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் வந்தவர்களும் அதே ரீதியிலேயே அனுஷ்டிக்க வேண்டியது. ராமானுஜருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் அவரே சூத்திரப்படி தான் பண்ணாரே தவிர தவறு புதுப்படி பண்றேன்னு ஆரம்பிக்கல. அதனால நீங்களும் அப்படியே பண்ணுங்க. அக்னேய சுவாகன் இருந்தா என்ன, அக்னிக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா. சோமாய சுவாகன சோமனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா. ஏன்னா இந்த நித்தியத்திலேயே ராமானுஜர் சொல்ற தேவ ரிஷி பித்ருன்னு, தேவ தர்ப்பணம் ரிஷி தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம் எல்லாம் பண்ணலாமா கேட்டா, தேவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, ரிஷிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா. பித்ரு தர்ப்பணம்னா பித்ருகளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, அவருக்கு தான் தர்ப்பணம், பித்ருகளுக்கு இல்ல, பித்ருகளுக்குள்ள இருக்க பரமாத்மாவுக்கு தர்ப்பணம். அப்படி நினைச்சது பண்ணுங்கன்னுட்டேன் அப்படி பித்து தர்ப்பணத்தை. ஏன்னா எங்க பிதா தான் மோட்சத்துக்கு போயிட்டாருங்கிறான், அவருக்கு எதுக்கு தர்ப்பணங்கிறான், அவர் சரணாகதி பண்ணார், அவர் சீவி குண்டத்துக்கு போயிட்டார், அவருக்கு எதுக்கு தர்ப்பணம் பண்ணணும் கேட்டா, அவருக்கு பண்ணல, அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு பண்ண. ஏன்னா அவருக்கு பண்றோம் தானே மந்திரம் வருதுன்னா, மந்திரம் அப்படிதான் வரும், அவருக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப என்ன கேட்டா, இந்த பிதாக்கள்லாம் வெளியில, அதாவது பிதா இருக்க அவருக்குள்ள பரமாத்மா இருக்க. ஒருத்த அப்படியே வந்தான் எம்எல்ஏ வரான்னு வச்சுக்கோங்க, மாதிரி வரானா ஒரு பெரிய மாலையை வாங்கி அவருக்கு போட்டான், போட்டு எம்எல்ஏ அவர்களுக்கு இந்த மாலையையும் இந்த பொன்னாடியும் அணிவிக்கிறேன் அப்படின்னா எம்எல்ஏ கோபிச்சுட்டான், எனக்கு எங்க மாலை போட்டேன், உனக்கு தானே போட்டேன்னா, எனக்கு போடலையே என் சட்டைக்கு தானே போட்டேன்னு, அவன் வேற சட்டை போட்டுருக்கான், என் சட்டைக்கு தானே மாலை போட்டேன் அப்படின்னானா. அது பைத்தியக்காரன், வேற என்ன பண்ண முடியும், உன் சட்டைக்கு போட்டா உனக்கு போட்டா மாதிரி தானே. அந்த மாதிரி தேவர்கள்லாம் சட்டை மாதிரி இருக்கா, பெருமாளுக்கு உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்க, அவருக்கு தான் திருப்தி, சட்டைக்கா திருப்தி, உள்ள இருக்க பெருமாளுக்கு தான் திருப்தி. ஆனா தேவர்கள் சட்டை மாதிரின்னு சொன்னார், அப்ப உள்ள இருக்க பெருமாளை அசட்டை பண்ணக்கூடாது இல்லையா, அதனால அவருக்கு தான் பண்ணணும். இப்படி எத்தனையோ சர்ச்சைகள் வரும்போது நம்மளுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை காப்பாத்தி கொடுக்கிற சுவாமி தேசிகன் அந்த நித்திய ஆராதனம் விடாத பண்ணணுங்கிறது பெரிய விஷயமாக, இதுக்காகவே ஒரு கிரந்தம் பண்ணிருக்க ராமானுஜன் பாருங்க. ஆராதனத்துக்காக சீபாஷ்யம் அருளி செய்தவர், கீதா பாஷ்யம் அருளி செய்தவர், சரணாகதி பண்ணவன் ஆராதனம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு அஞ்சு ஆறு பக்கம் தான் இருக்கு. அதுக்காகவே ஒரு கிரந்தம் ஒன்று அருளி செய்ய, அதுக்கு ஒரு வியாக்கியானம் சுவாமி தேசியன் அருளி செய்ய, நமக்கு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கா எல்லாரும். அந்த அனுகிரகத்தை நம்ம மனசாக நினைச்சு பல்லாண்டு பாடணும். நாளைக்கு பகவத் விஷயம் அப்படின்னு திவ்ய பிரபந்தமும் ராமானுஜரும், அதை பற்றியான அனுபவம் நாளைக்கு, நாளைக்கு வேதாந்த தேசிகரும் ராமானுஜரும் அந்த அனுபவம், ராமானுஜ ஜெயந்தி இதுதாக நிறைவேறப்படுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜாய திவ்யாஜ்ஞா ப்ரதிவாசரமுஜ்வலா திகந்த வ்யாபினி பூயாத் சாஹி லோக ஹிதைஷினி.